வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தெய்வம் தந்த பூவை, எபிசோட் 4. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங், அகிலா ஹவுஸ் அட் ஹால். அகிலா புருஷ் ஷோஃபில் உட்காந்துட்ருக்காங்க. அருண்ஷாம் வராங்க. அருண்ஷாம், குட் மார்னிங் பாமா ஆண்டி அங்கிள். புருஷ் அகிலா, குட் மார்னிங். அவங்களும் ஷோஃபில் உட்காடுறாங்க. அகிலா, ஆதி எங்க? அருண், ப்ரோ ரெடி ஆகிட்டுருக்காருமா? அப்போ ஆதி ஸ்டைலாக இறங்கி வராரு. ஆதி, குட் மார்னிங் ஆல். ஆல், குட் மார்னிங். எல்லோரும் காஃபி குடிக்கிறாங்க. அகிலா மொபைல் ரிங் ஆகுது. அகிலா ஸ்மெல் அட்டன் பண்ணுறாங்க. ராஜ் தான். அகி, சொல்லு ராஜி. ராஜி, அகிலா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அகிலா, ஏய் அதெல்லாம் இல்லை, சொல்லு இசியூல எப்படி போகுது? ராஜி, இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, பேசி பார்க்கணும் அகிலா. அகி, ஓகே, எதனாலும் கால் பண்ணு. ராஜி, நான் பார்த்துக்குறேன் அகிலா. பாருன்னு எழுந்திருக்க மாட்டா, அவள் என் வாய்ஸ் கேட்டால் தான் எழுவா. ஸோ கொஞ்சம் அவகிட்ட போய் ஃபோனை காதில் வைக்கிறியா? அகி ஸ்மே, சரி ராஜி இரு போகிறேன். எல்லாரும் அகிலா பின்னாடி போகிறாங்க. அட் சிந்து ரூம், சிந்து ரெடி ஆகிட்டுருக்கா. அகி உள்ளே வராங்க. எல்லோரும் வாசலாக நிற்கிறாங்க. பாருவை பார்த்தா க்யூட் பேபி மாதிரி தூங்குறாங்களா. ஆதி அவளை ரசிச்சிட்ருக்காரு. இதை ஷாம் நோட் பண்ணுறாரு. அகி மொபைலில் பாரு காத்துக்கிட்டு கொண்டு வைக்கிறாங்க. ஸ்பீக்கரில் இருக்குது. ராஜி, ஆமாம்மா டைம் ஆச்சு, எழுந்துருடா. பாரு சின்னுங்கிறா. ராஜி, செல்லும் சீக்கிரம் எழுந்துருங்க. பாரு கண்ணை ஓப்பன் பண்ணாமல் அவங்க அம்மானு. அகிம் அடியில் தலை வச்சு படுக்கிறான். அவங்க அவன் முடிய கோதி விடுறாங்க. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ராஜி, செல்லக்குட்டி அவங்களுக்கு சிரமம் கொடுக்காம சீக்கிரமாக ரெடியாகி காலேஜுக்கு போயிட்டு சமத்தா இருக்கணும். பாரு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அகி ஸ்மைல் டக்குன்னு எழுந்து, பாரு சாரி ஆண்டி, அம்மா நினச்சேன். அகி, எதுக்கிட்ட சாரிலாம் சொல்கிறேன், நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான், ஓகேவா? பாரு ஸ்மைல். ராஜி, செல்லம் எழுந்துட்டிங்களா? பாரு அப்போ தான் ஃபோனை பார்க்குறான். பாரு ஹாப்பியாக, மா எழுந்துட்டு, நீ எப்போ வருவேன்? ராஜி, சீக்கிரம் வந்துடுறேன்டா குட்டி, நீ ஜம்மத்தா இருக்கணும் சரியா? பாரு, ஓகேம்மா, நீ வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக், கேண்டிலாம் வாங்கிட்டு வரணும்னு க்யூட்டாக சொல்கிறான். எல்லாருக்கும் அவளை பார்க்க குட்டி பாப்பா மாதிரி இருக்குது. ஆதி அவர் ரியாக்ஷனை பார்த்து ரசிக்கிறாரு. அவரையே அறியாமல் ராஜி, சரிடா குட்டி, அம்மா அப்புறம் பேசுகிறேன், நீ குட் கேலாக காலேஜுக்கு போகணும். பாரு, சரிம்மா. ராஜி பயடான கிஸ் பண்ணுறாங்க. பாரு பயமானு கிஸ் பண்ணுறான். கால் காட்சி. அகி, சரிடா ரெடி ஆகிட்டு வாங்க. அகி லீவ்ஸ், எல்லோரும் போயிட்டாங்க. ஆதி மட்டும் அப்படியே நிற்கிறாரு. ஷாம் ஆதி ஷோல்டர் டச் பண்ண ரியாலிட்டிக்கு வராரு. ஷாம் ஆதி ஏற இறங்க பார்க்க அவர் ஷாமை முறைச்சிட்டு பாரவை பார்த்துட்டு போகிறாரு. ஷாம் மைன் வைஸ் என்ன எதுக்கு முறைக்கிறான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். அவரும் போகிறாரு. அட் டைனிங், எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பாரு. பாரு அப்போ தான் ரெடியாகி க்யூட்டாக வரான். ஆதியோட வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாரு. இது சிந்து நோட் பண்ணுறா. அப்படி எல்லோரும் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அட் காலேஜ் எல்லோரும் ஒரே பெஞ்ச் தான். ஆதி, ஷாம், சிந்து, பாருன்னு உட்காந்துருக்காங்க. பாரு சிந்து பேசிகிட்ருக்காங்க. ஆதியோட அப்பப்போ சைட் அடிச்சிட்ருக்காரு. ஷாம் சிந்து நோட் பண்ணுறாங்க. ஷாம், ஆதி, ஆதி நோ ரெஸ்பான்ஸ். ஷாம் கொஞ்சம் சவுண்டாக ஆதின்னு சொல்ல, ஆதி கடுப்பாக, ஏண்டாயிருவேன், பக்கத்தில் தானே இருக்கேன், எப்படி கத்துறேன்? ஷாம், நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், சார் தான் ஏதோ ட்ரீம்ல இருந்தீங்க. ஆதி ஷாமை முறைச்சிட்டு, டே என்ன, அவர் ஹேண்ட் ஸ்லீவாக சரி பண்ணுறாரு. ஷாம், சும்மா ஃபன்னுக்கு அதிவா, நம்ம கேன்டீன் போகலாம். சிந்து பாரு இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ சுரேஷ் வரான். சுரேஷ் மைன் வைஸ், இப்போ போய் சும்மா பேசி ஃப்ரெண்ட் ஆகலாம், அப்போ தான் அவளை அடைய முடியும். ஆதி ஷாம் கேன்டீன் போயிருக்காங்க. பாரு சிந்து பேசிகிட்ருக்காங்க. சுரேஷ் வந்து பாரு முன்னாடி நிற்கிறான். பாரு அவனை பார்த்து பயப்படுறா. சுரேஷ், ஹாய், ஐ எம் சுரேஷ், உங்கள் பேர்? பாரு எதுவும் பேசலை. சிந்து, உனக்கு என்ன வேணும்? சுரேஷ், சும்மா ஃப்ரெண்ட் ஆகலான்னு. சுரேஷ் டூ பாரு, உங்கள் பேர் பார்வதியா? நைஸ், ஃப்ரெண்டுன்னு கை நின்றான். அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். பாருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பயப்படுறா. சுரேஷ், என்ன பார்வதி, பேச மாட்டீங்களான்னு அவளை டச் பண்ண வரான்.
ஆறு விலகி போகிறான். அவன் திரும்ப டச் பண்ணி வரான். அப்போ அவன் கை ஒரு கை முறுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆதி தான். அவர் கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. சுரேஷ் வழியில் கத்துறான். பாராளராக சிந்தாவில் கன்சல்ட் பண்ணுறான். ஆதி கோவமா, டேய் உனக்கு அறிவு இல்லை, இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுவியா? ஹேண்டை முறுக்கிறாரு. ஷாம் ஆதியை தடுக்கிறாரு. சுரேஷ் ஆன் வலிக்குது ஆதி வீடுன்னு கத்துறான். ஆதி விடுறாரு. அவன் ஆதியை முறைச்சிட்டு போகிறான். பாரு அழறதை பார்த்ததும் ஆதி கஷ்டமாக இருக்குது. சிந்து, பாரு அழாதடி, பாரு அழுதுகிட்டே இருக்கான். ஷாம், தங்கச்சி வீடுமா, அதான் ஒன்றும் ஆகலையில்ல, அழாத நாங்கள் பார்த்துக்குறோம். பாரு என்ன அழுதுட்டுருக்கா. ஆதிக்கு அவள் அழறதை பார்க்க முடியல. ஆதி பாரு கைப்பிடிச்சு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஆதியவே பார்த்துட்டு பின்னால் போகிறா. ஆதி பாரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு அவர் நெயில் டவுன் பண்ணி பாரு கை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆதி, இங்கே பார் பார்வதி, நீ போல்டு கேள் தானே, இதுக்கு போய் அழலாமா? ம், பாரு அணி வந்து ஆதியை பார்க்குறான். ஆதி, நீ இப்படி அழகாக பார்க்க நல்லாவே இல்லை. பாரு அழுகியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாவமாக ஆதி பார்க்குறான். ஆதி ஸ்மெல், நீ ப்ரௌ கேள் தானே, அப்போ அழக்கூடாது, உனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி தருவேன். பாரு சாக்லேட் சொன்னதும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நிஜமாவா? ஆதி, நீ அழாமல் இருந்தால் ஈவினிங் வாங்கி தருவேன். பாரு நல்லால பாருங்கள். ஆதி, குட் கேள், சரிவா கிளாஸுக்கு போகலான்னு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பாருக்கும் ஆதி டேஜ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் கிளாஸுக்கு வந்து பெஞ்சில் செட் பண்ணுறாங்க. ஷாம், இப்போ தான் நல்லாயிருக்கு ஃபேஸ். பாரு ஸ்மைல். சிந்து, இப்படியே சிரிச்சிட்டு நாங்களாம் இருக்கோம்ல. பாரு சிந்து ஹேக் பண்ணி டேங்க்ஸ் சொல்கிறா. சிந்து பாரு முறைக்கிறா. பாரு க்யூட்டாக சாரி. சிந்து சிரிக்கிறா. ஆதி பாரு பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே பேசி சிரிச்சுட்டு கிளாஸை கவனிக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பாரு ஆதிட்டு, எனக்கு சாக்லேட் வாங்கிக்கிறான்னு சொன்னீங்களே. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு டெய்ரி மில்க் எடுத்து பாருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் சிந்துக்கும் கொடுக்குறாரு. பாரு அதை வாங்கி க்யூட் பாப்பா மாதிரி சாப்பிட்றான். ஆதி அதை ரசிக்கிறாரு. டு பி கண்டினியூ. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.